குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் துணை முதல்வர் உதயநிதி தமது தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் தூய்மை மற்றும் சாலை பணியாளர்களுக்கு போர்வை, பிரெட், பிஸ்கட் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ளத்தடுப்பு பணிகள் பற்றி திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்த நிலையில் அதற்கு உதயநிதி பதிலளித்தார். நேற்று முன்தினமும் நேற்று பகல்லையும் மிக அதிக கனமழை வந்து சென்னையில் பேஞ்சது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில், அவருடைய ஆய்வுக்கு பிறகு, அவருடைய ஆலோசனைக்கு பிறகு அனைத்து அமைச்சர்கள், அனைத்து அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி மக்களுக்கு என்னென்ன தேவையோ, எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அனைத்து விதமான முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் லேசான மழை தான் பெஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் அதிக கனமான மழை பெஞ்சாலும் அதையும் எதிர்கொள்வதற்கு நம்முடைய தமிழக அரசு தயாராக இருக்காரு. பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய ஒத்துழைப்புக்கு. அதேபோல் இந்த பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள், அதே மாதிரி மெட்ரோ வாட்டர், சிஎம்ஆர்எல், இப்படி அனைத்து துறைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வலி 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 வலி